மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் தொலைபேசி வேலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தங்கள் தரப்பும் வேட்பாளர்களை நிறுத்த போறோம் அப்படின்னு ஒரு அதிரடியான அறிவிப்பை ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ்க்கான மோதல் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுவரையும் வந்து ஓபிஎஸ் வந்து தன்னுடைய உரிமைக்காக தான் ஒருங்கிணைப்பாளர் என்கிற அந்த உரிமையை கேட்டு போராடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்ப வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து இவர்களுக்குள்ள வந்து ஒரு பிளவு என்கிற ஒரு நிலையை நோக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அதாவது எப்படியும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இபிஎஸ்க்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு வந்தா அவர் கண்டிப்பாக அடுத்தது எலெக்ஷன் கமிஷன் அணுகி இந்த இடைத்தேர்தல் இரட்டை எலெக்ஷன்ல எங்களுக்கு வந்த ஒரு விஷயத்த முன்னாடி வைப்பார். அப்போ அந்த சமயத்துல வந்து இரட்டை எலெக்ஷன் நம்ம இபிஎஸ்க்கு போயிடுச்சுன்னா ஓபிஎஸ்க்கான உரிமை முற்றிலும் வந்து போயிடும். அது ஆக்சுவலா அவர் அவர் கோருகிற அந்த உரிமை வந்து கம்ப்ளீட்டா அவர் இழந்துருவாரு. அதனால அந்த இடத்துல வந்து செக் வைக்கணும், ஓ இபிஎஸ்க்கு செக் வைக்கணும்ன்றதுக்காக தான் போட்டி போடணும்ன்ற போட்டி போடுகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் அறிவித்திருக்கிறார். ஸோ நாளைக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல இபிஎஸ் போயிட்டு ரெட்டை எலெக்ஷனுக்காக கோரினார்னா இவர் நாங்க தான் ரெட்டை எலெக்ஷன் எங்களுக்கு தான் வேணும், நாங்களும் நாங்க தான் உண்மையான அதிமுகனு அப்பதான் இந்த கட்சி வந்து அடுத்த கட்டம் பிளவு என்கிற விஷயத்தை நோக்கி போகும். ஸோ எலெக்ஷன் கமிஷனை வந்து ரெண்டு பேரும் கோரும் போது எங்களுக்கு டைம் இல்லை, அந்த ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு, அதனால நாங்க ரெண்டு பேருக்கும் சுயேட்சை சின்னம் கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்துல வந்து இபிஎஸ் சுயேட்சை சின்னத்தில் போட்டி போறதுக்கு இபிஎஸ் ரெடியா இருப்பாரு. ஆனா ஓபிஎஸ் வந்து சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட்டா கூட இபிஎஸ் விட ரொம்ப குறைவான ஓட்டுகள் தான் ஈரோடு தொகுதியில வாங்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து. அது அவருக்கு இன்னும் மேலும் பின்னடைவை சேர்க்கின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனாலதான் வந்து ஓபிஎஸ் இன்னைக்கு இன்னொரு விஷயத்த வந்து விட்டுருக்காரு. அதாவது பாஜக வந்து நின்று ஆதரவு கேட்டால் நாங்க அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் சொல்ற செய்தி என்னன்னா பாஜகவுக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க நாங்க ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேர் மோதல்ல நீங்க தலையிடாதீங்க, உங்களுக்கு யாருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு உங்களுக்கு சங்கடமா இருக்கும், அதனால நீங்களே போட்டி போட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க சுப்ரீம் கோர்ட்டோ அல்லது எலெக்ஷன் கமிஷனோ எங்கேயாவது போயிட்டு நாங்க எங்களோட இறுதி கட்ட முடிவு 2024க்கு முன்னாடி நாங்க எடுத்துருவோம், அதனால நீங்க தற்சமயத்துக்கு நீங்க போட்டி போட்டுங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி தான் இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறதா நான் பாக்குறேன். ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தலை வச்சுட்டு இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு முடிவு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் நீங்க ரெட்டை எலெக்ஷனுக்காக கைது போடுங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, அப்படி கேட்டா அவர் ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இபிஎஸ் தள்ளப்படுவாரு. அதனால வந்து நிச்சயமாக நான் சுயேட்சை சின்னத்தில் நின்று அனுப்பினதோட ஓபிஎஸ் போய் ஆதரவு கேட்க மாட்டேன்றதுதான் இபிஎஸோட நோக்கமா இருக்கு. அதே சமயம் பாஜக போட்டி போடும்போது இல்லைங்க நாங்க தான் போட்டி போடுவோம்னு இபிஎஸ் சொல்ற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸ் வந்துருக்கா, கான்பிடன்ஸ் இன்னொரு வார்த்தையில தைரியம் வந்துருக்கான்னு தெரியல. நாங்க போட்டி போடுறோம், நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு சின்னம் கிடைக்காது, நீங்க ஒதுங்கிருங்க அப்படின்னு பாஜக சொல்லும் போது இபிஎஸ் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருப்பாரா, இல்ல எங்களுக்கு இல்ல சார் நாங்க போட்டி போட்டே தருவோம் அப்படின்னு அண்ணாமலைட்ட சொல்லுவாரா அப்படின்றத நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். அது பொறுத்துதான் பாக்கணும். அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து இப்ப எடுத்தாருன்னா அவர் பாஜகவை வந்து பகத்துக்கொள்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார். பாஜகவை பகத்துக்கொள்ற நிலைக்கு தள்ளப்படும் போது இபிஎஸ் அணியில் இருக்கிற பல பேரை அதை விரும்புவாங்களா சொல்ல முடியாது. சோ இன்னைக்கு காலையில வந்து ஓபிஎஸ் பிரஸ் கான்பரன்ஸ் இபிஎஸ்க்கு ஒரு செக் வச்சிருக்கு, பாஜகவுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கு. பாஜக இன்றைக்கு மாலை என்ன செய்யறாங்கன்னு பொறுத்துதான் பாக்கணும். இதுல பாஜக தற்போது வேட்பாளர் நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டா அதை ஆதரிப்போம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடிக்கு இது எந்த அளவுக்கு ஒரு கூடுதல் நெருக்கடியை கொடுத்திருக்கு அப்படின்னு பாக்கலாம். யாருக்கு இதுல பலம் பலவீனம் அப்படின்னு பாக்குறீங்க, ஓபிஎஸ்க்கா இபிஎஸ்க்கா? இல்ல இது வந்து ஓபிஎஸ் வந்து அந்த எந்த பகுதியில வந்து இடைத்தேர்தல் நடக்கிறதோ அந்த பகுதியில வந்து ஓபிஎஸ்க்கான செல்வாக்கு ரொம்ப குறைவுன்றது நமக்கு தெரியும். அதனால வந்து ஓபிஎஸ் உடைய விஷயம் என்னன்னா வந்து இபிஎஸ்க்கு அந்த ரிட்டைலேஷன் போய் அவர் கட்சி அவர் முழுக்க அவர் கையில போயிடக்கூடாதுன்றதான் அவருடைய முக்கியமான பாயிண்ட். ஸோ அது வந்து இந்த தேர்தலில் வந்து வந்துருச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய பின்னடைவா போகும்னா இப்ப நானும் தேர்தலில் குதிக்கிறேன்னு குதிச்சிருக்காரு அவர். ஆக்சுவலா அவருடைய நோக்கம் வந்து முழு மனதோட தேர்தலில் குதிக்கணும்ன்றது கிடையாது, ரிட்டைலேஷன் இபிஎஸ்க்கு போகக்கூடாதுன்றதான் பாயிண்ட். அதனாலதான் பாஜக போட்டி போட்டா பிரச்சனை இல்லை, தகராறு எல்லாம் வெளியில வந்து எலெக்ஷன் கமிஷன் தகராறு நம்ம தீர்த்துக்கலான்ற மாதிரியான விஷயத்துல ஓபிஎஸ் இருக்காரு. அதனால வந்து பாஜக போட்டி போடுறோம், நீங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்கு, நாங்க போட்டி போடுறோம் அப்படின்னு சொல்லும் போது இபிஎஸ் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாருன்னு தான் முக்கியம். இபிஎஸ் வந்து பாஜகவும் போட்டி போ நீங்க போட்டி போடுங்க நாங்களும் போட்டி போடுவோம்னு சொல்ற அளவுக்கு இபிஎஸ் தைரியம் பெற்று விட்டாரா என்பது பொறுத்துருந்தான் பாக்கணும். அதை சாயந்தரம் தான் பாஜக தன்னுடைய ஆர்வத்தை தெரிவிக்கிறதா, இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து பாஜகவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டார், நீங்க போட்டி போடுங்க நாங்க ஆதரிக்க ரெடியா இருக்கோம்ன்ட்டு, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பாக்கணும். இபிஎஸ் வந்து நிச்சயமாக அவர் வந்து பாஜக பத்தின அவருடைய பார்வை என்னன்றத பாஜக போட்டி போடும் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முடிவா இருக்கும். பாஜக வேண்டாம் ஒரு முடிவு பண்றாரா, இல்ல பாஜக போட்டி போட்டா விட்டு கொடுத்துட்டு நாங்க ஆதரிக்கிறோம் சொல்றாரான்றது பொறுத்திருந்து தான் பாக்கணும். அது ஆக்சுவலா இபிஎஸ்க்கு
ரொம்ப சங்கடமான ஒரு நிலைமை இப்ப ஏற்படும். ஏன்னா இபிஎஸ் தரப்புல இருக்கிற பல பேர் பாஜகவோட சுமூகமான உறவு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இபிஎஸ் எப்படி நினைக்கிறாருன்றத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ இரட்டை இலை சின்னத்தை பெற எங்களுக்கே முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்றாரு ஓ பன்னீர்செல்வம். இது ஒரு புறம் இருக்க எப்போதுமே அவர் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து, ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும், அதுதான் நல்லது அப்படின்ற கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாரு. இப்ப தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தொண்டர்கள் மனநிலை எப்போதுமே இவங்க எல்லாம் ஒன்று சேரலும் தான் சார் இருக்கு. தொண்டர்கள் மனநிலை இன்னைக்கு இன்னைக்கு வந்து அந்த June 23 பொதுக்குழுவில் பிரச்சனைகள் ஆரம்பிச்சதோ, அப்புறம் July 11 பிரச்சனைகள் தொடர்ந்ததோ, அப்புறம் இந்த வழக்குகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த விஷயமும் ஆகட்டும், எப்போதுமே தொண்டர்களுடைய நினைப்பு என்னவா இருக்குன்னா, தொடர்ந்து நம்ம 2019 இந்த தோல்வியை தழுவிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது 2021 வந்து 75 இடங்களை பெற்றோம் சொன்னா கூட அது வந்து ஒரு கூட்டணி காரணமாக அவங்க பெற்றாங்கன்றது அடிப்படையான விஷயம். ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து அதிக இடங்கள் பெற்றாங்கன்றதும் அது ஒரு காரணம். ஸோ அதனால வந்து தொண்டர்களுடைய மனநிலை என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற வெறும் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்குன்னா, அதிமுகவில் எல்லா ஃபேக்ஷனும் ஒன்றுபடணுன்றது அவங்களுடைய பார்வையா இருக்கு. எல்லாத்தையும் கட்சிக்கு வந்து எதிர்காலம் கிடையாது. எடப்பாடி வந்து தனக்கு பின்னாடி ஒரு குரூப் வச்சிருக்காங்கன்னா, அந்த குரூப் வந்து ஒரு 4.5 வருஷ காலமாக அந்த எடப்பாடிக்கு ஒரு லாயலா இருந்தாங்க. எடப்பாடி அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்தாரு, அதனால அவங்க லாயலா அவர் பின்னாடி இருக்காங்க. அதனாலேயே கட்சி அவர் பின்னாடி இருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பதவியில் இல்லாத தொண்டர்கள், கட்சியில பதவியில் இல்லாத தொண்டர்கள், அனுதாபிகள், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கட்சி ஒன்றுபட்டாதான் இதற்கு வாழ்வு, இல்லாட்டி வந்து ரொம்ப பிரச்சனை, ஈவன் இந்த எலெக்ஷனை பயன்படுத்தி கொண்டு கூட இவர்கள் ஒன்றுபடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து தொண்டர்களுக்கு இருக்கு. நீங்க பிரிஞ்சு நின்று தோல்வியை தழுவினீங்கன்னா தோல்வி நிச்சயமாக இந்த இடைத்தேர்தலில் வந்து எடப்பாடி இரட்டையலை சின்னத்தில் நின்னாலே கூட தோல்வியை தழுவார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதனால இது நின்று வந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு பதிலாக நீங்க ஒன்றுபட்டு நின்று ஒரு ஒன்றுபட்ட ஒரு அதிமுக இரட்டையலை சின்னத்தோடு நின்னா ஒரு ஒரு திமுகவுக்கு ஒரு காங்கிரசுக்கு ஒரு கடுமையான ஒரு போட்டியை நீங்க உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரி நீங்க தனியா பிரிஞ்சு நீங்க நின்னீங்கன்னா நிச்சயமாக தொண்டர்களுக்கும் வேலை செய்யற அந்த இது போயிடும். இது காமிக்கிறதுக்காக எடப்பாடி வேணா தாங்கள் தான் அதிமுக என்பதை காண்பிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து தொண்டர்களை வந்து குவிக்கலாம், தமிழ்நாடு முழுக்க கொண்டாந்து ஈரோடுல குவிக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் வந்து சரியா வந்து பயன் தரத்தக்க ஒரு வகையில இருக்காது. ஸோ அதனால வந்து நிச்சயமாக ஒன்றுபட்டால் தான் இந்த கட்சிக்கு எதிர்காலம் என்பதுதான் தொண்டர்களின் கருத்து, எப்போதும் அதுவாகத்தான் இருந்திருக்கிறது. ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்றதான் தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட, அதற்கு எடப்பாடி கொஞ்சம் கூட 1% கூட வாய்ப்பே இல்லை அப்படின்றாரு. அதுதான் சார், அவர் வந்து இந்த விஷயத்துல வந்து ரொம்ப அட்வான்ஸா முன்னாடி போயிட்டார். அவர் வந்து இனிமே பின்னாடி திரும்பி பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. இனிமே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு தேர்தலில் தனக்கு கிடைக்கிற ஆதரவு மூலமாக தான் தான் உண்மையான அதிமுக என்ற ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்த பார்க்கிறார். அதுதான் வந்து இந்த தேர்தலில் வந்து அவர் குதிக்கிறதுக்கான போட்டி போடுறதுக்கான இதாக இருக்கு, ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அவருக்கு அவருக்கு வசதியாக வந்து இந்த தேர்தல் வந்து கொங்கு மண்டலத்தில் வந்ததுனால அவர் அதிகமான ஓட்டுகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால, ஸோ தோல்வி அடைஞ்சால் கூட நான் அதிகமான ஓட்டுகள் வாங்கி நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர் போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. ஆனால் அவருடைய இந்த ஒன்று ஒற்றுமைக்கு ஒரு குரல் கொடுக்காமல், ஒற்றுமைக்கான ஒரு விஷயங்களை செய்யாம தான் தான் கட்சி என்று அவர் நடந்து கொள்வது என்பது நிச்சயமாக தொண்டர்கள் மத்தியில் வந்து ஏற்புடைய ஒரு கருத்தா இல்ல. அது அவர் அப்படி செஞ்சிட்டு இருக்காரு. அது வந்து நிச்சயமாக காலம்தான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும். அவருடைய முடிவு எடுக்கிற முடிவு வந்து எதிர்காலத்துல எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை உண்டாக்குன்றதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். ஏன்னா எடப்பாடி தலைமையில தொடர்ந்து வந்து இந்த கட்சி தோல்வியை தழுவித்துக்கிறத பாக்குறோம். உள்ளாட்சி தேர்தல், அது நகர்ப்புறமாகட்டும் ஊரகமாகட்டும் அல்லது சட்டமன்றம் பாராளுமன்றமாகட்டும், எல்லாத்தையும் தோல்வியை தழுவி நிற்கிற ஒரு கட்சியில வந்து ஒற்றுமை இல்லாட்டி இன்னும் அது கட்சி பின்னடைவை சந்திக்கும் என்பதுதான் தொண்டர்களின் மனநிலையாக இருக்கிறது. அதுக்கு வந்து எதிராக வந்து எடப்பாடி நடந்து கொள்வது வந்து நிச்சயமாக அவங்க தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயமா இல்லை. இருந்தாலுமே வந்து தன் பக்கத்துல பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் போன்ற முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து தன் பின்னாடி வச்சிருக்கிறதுனால கட்சி தாந்தாங்கிற ஒரு இமேஜ் வந்து அவர் உண்டாக்குறாரு. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு ஆதரவான தீர்ப்பு வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் வலுவா வந்து தாந்தான் கட்சி அப்படின்ற ஒரு முயற்சியில இறங்கி அடுத்தது எலெக்ஷன் கமிஷன்ல சின்னத்தை வாங்குற ஒரு இடத்துக்கு போவாரு. அந்த இடத்துல அவர் பிளாக் பண்ணணும் தான் இன்னைக்கு ஓபிஎஸ் களத்துல குதிக்கிறேன்னு சொல்றாரு. நன்றி சார், என்ன நடக்க போகிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்பில் வந்தமைக்காக நன்றி பிரியன். தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.